கர்த்தர் ஏபிரகாம் சூத்திரம் இன்றைக்கு மதியனுடைய ஆசீர்வாதத்தை யோவேல் 2:26 பார்ப்போம். யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் உங்களை நடத்தின உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே மூன்று விதமான மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் உலகத்தில். ஏன் பஞ்சம்? இந்த கொரோனா வந்து பலருக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இப்படி பல காரியங்கள். அது மாத்திரமல்லாமல் விளைவுகளே குறைந்து இருக்கிறது. யாரும் வயலில் போய் அறுக்கிறதில்ல, அதனால் விளைவுகள் உயர்ந்து கொண்டு இருக்கிறது பல நாடுகளிலே, பல இடங்களிலே. இப்படியாக சாப்பாட்டில் பஞ்சம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு ரெண்டாவது திருப்தி அடைவீர்கள். திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறவர். இன்றைக்கு அநேகம் பேர் சாப்பிடுவாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் திருப்தியே இருக்காது. என்னதான் சாப்பிட்டாலும் திருப்தியே இருக்காது. வீட்டில் சில பேருக்கு சண்டை, சச்சரிவு, சாப்பாடெல்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும், எல்லாம் இருக்கும். சில பேர் உள்ள பார்த்திங்கன்னா கறி இருக்கும், எல்லாருக்கும் தீஞ்சிந்து இருக்கும், அது அடுப்பு கறியாக மாறிட்டு இருக்கும். இப்படி பல காரியங்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணுவீங்க, சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்ன வாங்க, திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. அநேக பேர் வாழ்க்கையில் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, இது இருக்குது, அந்த வியாதி இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது இருக்குன்னு திருப்தியே ஆகத்தில்லை. மிச்ச பேர் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து கண்ணு உருட்டின்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அடுத்தாக சொல்லப்படுது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். நம்ம துதிக்கிறோமா? இது ஒரு ப்ராப்ளம் அனைவருக்கும் இருக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும் கர்த்தரை. துதிக்கும் பொழுது கர்த்தரை என்ன பண்ணுவாருங்க நமக்கு? நான் சொல்லுது கடைசியாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அங்கே சொல்கிறாரு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்படுத்துகிறார்களா? உன்னை அசிசிப்படுத்துகிறார்களா? உன்னை அவதூறாய் பேசுகிறார்களா? உன்னை கோபமாய் திட்டுகிறார்களா? சபிக்கிறார்களா? என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்னவா, உன்னை கர்த்தர் உன்னை வெட்கப்பட விடமாட்டார். அருமையான சகோதரி சகோதரியே, உனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை வெட்கப்பட விடமாட்டார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அவைக்குரிய விதத்தில் பார்க்கும்பொழுது சபை நல்லா இருந்துச்சு. சபையில் அழகாக புது புது பாஸ்டராக வந்து பிரசங்கம் போடுவாங்க, புது புது பிரசங்கமாக பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, நடித்து கட்டுவார், அப்படி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோம் சில நேரத்தில், அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காருடான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஃபோனை நோண்டிகிட்டு இருந்திருப்போம், எல்லாம் இது பண்ணியிருப்போம். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வயிறு திருப்தியாக சாப்பிட்டு இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் அது இதெல்லாம் நடத்துனாங்க ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும்போது. ரெண்டாவது இந்த பக்கத்தில் பார்க்கும்போது திருப்தி அடைந்து இன்றைக்கி அநேகம் பேருக்கு சபைக்கு போ, ஐயோ போடா சபைக்கு, காலையில் போட சபை, மதியானம் இது, புதன்கிழமை இது, வெள்ளிக்கிழமை ஜாபம், ஒரே சபைன்னு திருப்தி ஆகி ஒரே அதிருப்தி ஆகிடு நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரி, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவரை நீ துதித்து அவரை நீ போற்றி வாழ்ந்திருக்கும் போது உனக்கு ஒரு காலம் வெட்கப்படுவன் நிலைமை ஏற்பாடாது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசுவத்து உன்னை நடத்தட்டும். ஜெபம் பண்ணுமா? சர்வல் வர இன்றைக்கு அவனுடைய சம்பத்தில் வருகிறோம்ப்பா. அப்படி பிள்ளைகளுக்கு நீத்தாமே இந்த கொரோனா டைமில் பிஸ்னஸ் இல்லாமல், வேலை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஒரு திருப்தியால் ஆக முடியாமல், எதுவும் இல்லாமல், தெவிரீர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீர் அவளுக்கு திருப்தியாக எல்லாவற்றையும் கொடுக்குற தேவன். ஆவிக்குரிய ரீதியிலும் திருப்தியை கொடுக்குற தேவன். உலக பிரகாரம் சாப்பாட்டை திருப்தியை கொடுத்து தேவிரீர் அவள் வெட்கப்படாதபடிக்கு, கடன்காரன் வந்து தொல்லை கொடுக்காதபடிக்கு, பிஸ்னஸ் இல்லை, சாப்பாடு இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி வெட்கப்படாதபடிக்கு அவளை காத்து நடத்துகிறேன் என்றால் நீரே அவளுக்கு தகப்பன், நீரே அவளுக்கு தேவன், நீரே அவளுக்கு எல்லாம்ப்பா. அப்படி பிள்ளையாக இருக்கிறனாலே வெட்கப்படாதபடி அவளை காத்து இந்த நாள் முழுதும் மூடி மறைத்து காத்து அவளுக்கு எல்லா காரியங்களையும் செய்து நடத்துகிறாங்க. அவளுக்கு பிடிக்கிறோம் நாடுகள் மேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.